இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் ஜூன் 14 9 மணிக்கு வெளியானது. இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுக்கான ஸ்கோர் கார்டு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டெலாம் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு நீட் என்டிஏ என்ஐசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே நீட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் நீட் யூஜி 2023 ஸ்கோர் கார்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா பப்ளிக் நோட்டீஸில் வந்து என்டிஏ டிக்ளர்ஸ் த ரிசல்ட்னு சொல்லியிருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம். கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா 3 லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணியும் ரிசல்ட் செக் பண்ணி ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். நான் வந்து நீட் யூஜி 2023 ஸ்கோர் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 3 லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து எந்த லிங்க் யூஸ் பண்ண வேணாலும் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். லிங்க் 2 வந்து யூஸ் பண்ணுங்கள். லிங்க் 1 எரர் ப்ராப்ளம் வருது. லிங்க் 2 கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து வியூ ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ஸ்கோர் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இதிலே உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். கியூஆர் கோடும் இருக்கும், உங்களுடைய ஃபோட்டோவும் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பாட்டம் பஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓவரால் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக உங்களுக்கான நீட் எக்ஸாம் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இதுவே ரிசல்ட் நீங்கள் செக் பண்ண பிறகு இந்த ஸ்கோர் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டாப்லே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட் சைடில் வந்து PDF சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணலே எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுங்கள். சேவ் கொடுத்தனே ஸ்கோர் கார்டை வந்து PDF ஃபார்மில் டவுன்லோட் ஆகிடும். இதை உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் செக் பண்ணிக்கலாம், ஸ்கோர் கார்டும் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.